வரவேண்டும் அஸ்தினாபுரத்தின் யுவராஜரே, இந்திர பிரஸ்தத்தின் மாயசபைக்கு தம் அனைவரையும் வரவேற்கின்றோம். அண்ணா, என்ன அற்புதம் இது! நீ சற்று மௌனமாயிருந்து சாதனா. ஆச்சரியம் கொண்டு நீ பாராட்டுகின்ற இந்த வார்த்தைகள் என் மனதை வேலாக கிடிக்கின்றன. இவனால் நடத்தப்படும் இந்த யாகம் பூரணத்துவம் அடைய விடமாட்டேன். கிருஷ்ணனுடைய திட்டங்கள் நிலை குலைந்துவிடும். வேள்வி பூரணத்துவம் அடைந்தது. தம்பதி சமேதராய் தாம் ஆசனத்தில் அமர்ந்து அதிதிகளுக்கு அன்பளிப்பு அளியுங்கள். சபையோர்களே, புதல்வர்களின் ராஜ்யம் சுதந்திரம் அடைந்தால்தான் இந்திர பிரஸ்தத்தில் நுழைவேன் என்று எமது தாய் அன்றே சபதம் எடுத்திருந்தார்கள். அதற்கேற்றவாறு ஐவரும் நல் முறையில் ராஜசூய யாகம் நடத்தினோம். மதிப்பிற்குரிய பிதாமகரான பீஷ்மரின் வழிநடத்துதலால் தான் யாம் ஐவரும் பராக்கிரமத்தை பெற்றுள்ளோம். எமது தாய் மற்றும் பிதாமகரின் ஆசையை பெற்ற பிறகே சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று முடிவெடுத்தேன். தாய் மற்றும் பிதாமகரை சபைக்கு வரவேற்கிறேன். பீஷ்மர், கங்கை மைந்தர் பீஷ்மர், ராஜமாதா குந்தி தேவி, ராஜமாதா குந்தி தேவி, கங்கை மைந்தர் பீஷ்மர். ஆயுஷ்மான் பவா, சக்கரவர்த்தியான உன்னை தர்மத்தின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் யுத்தம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் மற்றும் ராஜ்ய தீர்மானங்கள் எடுக்கவும் நல்லோர் ஒருவரை நீ தேர்ந்தெடுத்து அவருக்கு முதல் மரியாதை நீ வழங்க வேண்டும். இச்சடங்கு புரிதல், அதாவது பிரதம மார்க்கம் என்று அழைக்கப்படும். அவ்வாறு நீ யாரை தேர்ந்தெடுப்பாய் யுதிஷ்டிரா? மற்றும் நேர்மையின் உறைவிடம் வாசுதேவ கிருஷ்ணன் ஆவார். பாண்டவர் ஐவருக்கும் முன்பே அவர் மார்க்க தரிசனம் தந்தவர். மேலும் அவரிடம் ஆத்ம ஞானம், தூய ஹிருதயம், நல் அறிவுடைமை அனைத்தும் ஒருங்கிணைந்துள்ளது. வாசுதேவா, நான் வழங்கும் முதல் மரியாதையை சுவீகரியுங்கள். நிறுத்துங்கள் சக்கரவர்த்தி யுதிஷ்டிரே! இங்குள்ள அரசர்கள் அனைவரும் தம்மை சக்கரவர்த்தியாக ஏற்றவர்கள். ஆனால் தாமோ முதல் மரியாதையை ஒரு துஷ்டனுக்கு தாரை வார்த்து எம் அனைவரையும் அவமதிக்கின்றீர்கள். எம் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டிய சக்கரவர்த்தி மூடனிடம் பொறுப்பை வழங்குகின்றீர்கள். இதை எம்மால் ஏற்க இயலாது மகாராஜா யுதிஷ்டரே. சேத்தியின் யுவராஜரே, இச்சபையில் வாசுதேவருக்கு இணையானவர் வேறு எவர் உள்ளார்? தர்மம் அதர்மம், நீதி அநீதி, நியாயம் அநியாயம், சத்தியம் அசத்தியம், இவற்றின் வேதங்களை வாசுதேவரை விட அறிந்தவர் யார் இருக்கிறார்? எனதன்பு சிசுபாலா, எத்தனை தவறு இழைக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? இவ்வாறு நீ இழைக்கும் 100 தவறுகள் வரை நான் மன்னிப்பதாக அன்று உனை என்ற தாய்க்கு நான் வாக்களித்தேன்.
இந்த அபைதனில் நீ பிரவேசித்த பிறகு உன் தவறுகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. நீ மௌனமாக இரு துஷ்டனே. அமைதி அடையும் தருணம் இதுவே சிசுபாலா. இவ்விடம் நிகழ்ந்திருப்பது பெரும் அதர்மமாகும் யுதிஷ்டரே. வருகை தந்த ஒரு அதிதியை இவ்வாறு பதைக்கும் செயலை எவ்விதத்தில் அவையோர் உச்சிதம் என்று ஏற்பார்கள்? ராஜசூய யாகம் நிகழ்த்தி சக்கரவர்த்தி ஆனதால் தாம் அனைத்து அரச குலத்திலும் இது போன்று அநீதி இழைத்துத்தான் தர்மத்தை ஸ்தாபிக்கப் போகின்றீர்களா? அமைதி அடைவாய் துரியோதனா. யுவராஜன் சிசுபாலன் பிதாமகரையும் வாசுதேவரையும் எமது தந்தையையும் அவமதித்தான். எம் வீரத்தை துச்சமென மதித்தான். அதோடு வாசுதேவன் மனைவியையும் மகாராணி திரௌபதியையும் அவமதித்தான். இழைத்த தவறுக்கு தக்க தண்டனையே அவனுக்கு கிடைத்தது. தாம் அவையில் உள்ள அனைவரையும் மூடராக்க முயற்சிக்கின்றீர்கள் வாசுதேவரே. தாம் தண்டனை வழங்குவதாக கூறி பலி கொடுத்து விட்டீர்கள். ராஜசூய யாகத்திற்கு தாம் தோஷம் விளைவித்தீர்கள். அன்பு மருமகனே, வாசுதேவரின் கூற்று சரிதான். வந்து அமர். அமைதியாக இருங்கள் மாமா. யுவராஜன் சிசுபாலன் என்னுடைய மித்திரனாவார். யாம் இருவரும் ஒருவரை ஒருவர் ரட்சிப்பதாக வாக்களித்திருந்தோம். என்னுடைய மித்திரனின் மரணத்திற்கு நான் பழிவாங்கவில்லை என்றால் அது என்னுடைய சத்ரிய வாழ்விற்கே பெரும் அவமானமாகும் மாமா. வாசுதேவ கிருஷ்ணரே, நான் தம்மோடு துவந்த யுத்தம் செய்ய அறைகூவல் விடுகிறேன். அன்பு துரியோதனா, தவறான காரியம் எதையும் செய்து விடாதே. அன்பு மருமகனே, அன்பு மருமகனே, மூடத்தனத்தை வெளிப்படுத்தாதே. தன் கடும் கோபத்திற்கு ஒருவன் கடிவாளம் இடவில்லை என்றால் அவன் மாற்றாரிடம் தோற்க வேண்டியதில்லை. அவன் கொண்டிருக்கின்ற ஆத்திர உணர்வே அவனை சாய்த்துவிடும் என்பதை நினைவில் கொள். ஆயுதம் ஏந்துவதை முதலில் நிறுத்து. தர்மஸ்யாபியமானஸ்ய பரமப்ரீதராத்மவி.
இந்நிலையை எவ்வாறு கையாள்வது? சக்கரவர்த்தி, தம் அரியணைக்கெதிரே ஆயுதம் ஏந்தி அறைகூவல் விடுத்தவனுக்கு தண்டனை கிடைப்பது அவசியமானது. வருகை தந்துள்ள மன்னர் அனைவரும் தம்மை தர்மவான் என்று போற்ற வேண்டுமெனில் யுவராஜர் துரியோதனன் தண்டிக்கப்பட வேண்டும். சக்கரவர்த்தி, அபிப்பிராயம் கூறலாமா? தம் சகோதரர் துரியோதனனை தண்டித்து அரசர் மற்றும் அரசியின் மனதை வேதனைப்படுத்துவது நற்செயலாய் எனக்கு தோன்றவில்லை. ஆனால் கோவிந்தரோ தண்டனையை அவசியம் வழங்க வேண்டும் என்கிறார். ஒரு யோசனை கூறுகிறேன். ஒரு வீரனிடமிருந்து ஆயுதத்தை பறிப்பதும் தண்டனையாகவே ஏற்கப்படும். தம் சகோதரர் துரியோதனனிடம் ஆயுதத்தை தியாகம் செய்ய வேண்டும் என ஆணையிடுங்கள். தம் சகோதரர் துரியோதனனிடம் ஆயுதத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள். நாம் அந்த ஆயுதத்தை மரியாதையோடு அஸ்தினாபுரத்தில் சேர்த்து விடுவோம். எனது தண்டனையை நிச்சயிக்க துருபதன் கன்னியான உனக்கு யார் அதிகாரம் வழங்கினார்கள்? துரியோதனா, துரியோதனா, இதுவே எனது ஆணை. இந்த இந்திர பிரஸ்தத்தின் எல்லைக்குள் நீ ஆயுதம் ஏந்தக்கூடாது. பீமா, அர்ஜுனா, சகாதேவா, சகோதரன் துரியோதனன், சகோதரன் துச்சாதனன், அங்க தேசத்து அரசரிடமிருந்து ஆயுதத்தை பெறுங்கள். யுவராஜன் துரியோதனா, உனது ஆயுதத்தை தியாகம் செய்வாயாக. இது மகாமந்திரியின் ஆணையாகும். ராஜசபையில் ஆயுதம் ஏந்தினால் மரண தண்டனை வழங்க வேண்டும். எனக்கு அந்த தண்டனையை வழங்குங்கள். குருதி பெருகி சிரச்சேதம் செய்தால் அது மரண தண்டனையாகும். இதுவும் அதற்கு இணையே என்று உணருங்கள். தாருங்கள், ஏந்தியவில்லை, ஒப்படையுங்கள். பார்வையற்றவரின் புதல்வரும் பார்வையற்றவரா? எள்ளி நகைப்பது தவறு.